Hello friends, welcome to my channel Vaishu and Sanku. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்னோட garden update பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வச்ச கரும்பு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய கிளைகள் எல்லாம் வச்சிருக்கு பக்கத்துல. இது பாத்தீங்கன்னா செடி அவரை ஒரு 4 இல்லனா 5 க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கேன். ஒரு க்ரோ பேக்ல 3 செடி வச்சிருக்கேன். நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளரிக்காய் தானாவே முளைச்சு வந்ததுதான். இது பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ். இது பக்கத்துல வாழைப்பூச்செடி ஒன்னு இருக்கு. இதுல ஒரு 4 செடி இருக்கு. இதுல ஒரு கலர் தான் விரிஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ். இது ஒரு வெண்டைக்காய் செடி ஒன்னு தான் இருக்கு. இது முட்டைக்கோஸ் செடி. இது பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர். அப்புறமா குளிர்கால காய்கறி கேரட். இது நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம இடத்துலயும் இது நல்லாவே வளரக்கூடியதுதான். நம்ம வீட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்ல முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே நல்லாவே வளரும். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காராமணி செடி தான் நிக்குது. இது ஒரு 10 க்ரோ பேக்ல இருக்கு. ஒரு க்ரோ பேக்ல ரெண்டு செடி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் நல்ல பல்பு மாதிரி இருக்கும். இது ஒரு கத்திரிக்காய் செடி சின்னதுலயே பூத்திருக்கு. இது பாத்தீங்கன்னா சோளம் ஒரு க்ரோ பேக்ல ரெண்டு வச்சு ஒரு 10 சாக்ல வச்சிருக்கேன். நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. இப்போதான் வச்சிருக்கேன். இது கோழி கொண்டை மஞ்சள் கலர் செடி. பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா விதை மூலமா முளைச்சு வந்த மாதுளம்பழ செடி நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறமா இது பால்சம். இதுல ரெண்டு கலர் இருக்கு. சிவப்பு கலரும் வாடாமல்லிப்பூ கலரும் இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பொக்கே செடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொக்கே மாதிரி நல்லா பெருசா விரியும். அப்புறமா இது சினிகா. இது ஒரு ஆரஞ்சு கலர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடுவுல விரிஞ்சிருக்கு. அப்புறமா இது ரோஸ் கலர் நல்ல டார்க் ரோஸ். அப்புறமா இது ஒரு லைட் ரோஸ். அப்புறமா இது ஒரு ரெட் கலர் செடி. சினிகா எல்லாமே 1-2 செடி வச்சாலே நல்லா பூக்கக்கூடியதுதான். இது ஆலா விருட்சம் ஆரஞ்சு கலரும் அப்புறமா லைட் டார்க் கலர் மஞ்சள் கலரும் இருக்கு. அப்புறமா இது பச்சை மிளகாய் செடி. இது வித்து வாங்கி போட்டதில்ல, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய வத்தல் மூலமா வளர்ந்த செடி தான். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. காய்கள் கூட வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா திராட்சை செடி. இது ஆடி வெள்ளிக்கிழமைக்கு வச்சது தான். நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது ஜப்பான் வால்சம். இது ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர். இது பக்கத்துலேயே சாதாரணமான வால்சம் வந்து ரோஸ் கலர் இருக்கு லைட் ரோஸ். அப்புறமா இது ஒரு குரோட்டன்ஸ். ஜப்பான் வால்சத்திலே இது ஆரஞ்சு கலர் நல்லாவே இருக்கு. அப்புறமா மணி செடி. இது கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பூக்கள் எல்லாம் லைட்டாக வாடி போயிருக்கு. இதுவும் ஒரு வால்சம் செடி தான். இது வாடாமல்லி கலர்ல ஒத்த அடுக்கு. இது ஒரு குரோட்டன்ஸ் தான். இதோட இலைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த குரோட்டன்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ரோஸ் கலரில் இருக்கும். இந்த
இந்த கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காய்களெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க காய்கள் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.